Hi, hello, welcome with you, Ungal. Peaceful World! Today, I'm going to tell you about a dish that's called Mutt Chicken. இக்கன வந்து ஃபுல்லா வந்து களிமண்ல போட்டு நெருப்புல போட்டு சுட்டு எடுக்க போறோம் இப்படி செய்யறோம் பாப்போம் களிமண்ல போட்டுண்டா கோயில் பேப்பர் சுத்தி எல்லாம் சின்ன இல்ல முறை முறை உங்களுக்கு விளங்கும் இப்படி செய்யறது எல்லாத்தையும் இப்படி ஃபுல்லா பாத்தீங்கன்னா விளங்கும் இக்கன வந்து மெரினேட் பண்ணணும் அதுக்கு முந்தி சிக்கனை வெட்டணும் மசாலா மிக்ஸ் பண்ண போறோம் மசாலா என்னென்ன இருக்கு மசாலா குச்சிக்காவின் அரைச்சு என்ன குச்சிக்கா மிளகு சீரகம் இது வெள்ளைப்பொடி இஞ்சி அரைச்ச பேஸ்ட் சிக்கன் மசாலா இது வந்து தயிர் உப்பு தேவையான அளவு எப்படி போற உப்பு அப்துல் அவ எல்லாரும் போடல உப்பு மிக்ஸ் பண்ணுமா இப்ப இன்னைக்கு சாமான்கள் வந்து இல்ல லேஸ் எடுக்கல இப்ப வந்து லாக்டவுன் தெரியும் ஸ்ரீலங்கா வந்து 6 நாளை லாக்டவுன் 22 இருக்குது 28 தேதி வரைக்கும் அதுக்குள்ள வந்து நாங்கள் களிமண் எடுக்க போனது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு நாங்கள் வந்து வீடியோ காட்டுவோம் இடையில வந்து களிமண்ணை யூஸ் பண்ணக்குள்ள வந்து வாழையில ஸ்பான்சர்ட் பை அப்துல்லா அப்துல்லா அதையும் ஒரு அப்துல்லா என்ன ஒரு பழத்தை முயற்சியில் வந்து அதை எடுத்திருக்கோம் நாங்கள் இப்போ வந்து சிக்கனில் வந்து அவ்வளோதையும் போட போகிறோம் மெரினேட் பண்ண போகிறோம் சிக்கனை மெரினேட் பண்ணி ஒரு 1 hour இருக்கட்டும் அடுத்து ரெடி பண்ணுவோம் ரெண்டாவது சுற்று கோயில் பேப்பர் வச்சுட்டு போகிறோம் நாங்கள் மூணாவது ரெப்பிங் வந்து நாங்கள் களியால் செய்ய போகிறோம் களியால் செய்ய ரெப்பிங் அந்த களி எப்படி எடுத்தது சரி ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் பார்த்துட்டு வாங்க நம்மளுக்கு தெரியாச்சு இல்லை மிகவும் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒரு வயல் உரம் கடம் உண்டு டைம் வந்து
டைம் வந்து 10:23 அந்த டைம்ல யானை இருக்கா என்ன இருக்குன்னு தெரியா ஆட்கள் ஆள் நடமாட்டம் இடம் வந்தது பத்திரிக்கும் இப்போ வந்து டைம் வந்து 10:30 நாங்கள் 10:30 இங்கே வந்து சேர்ந்திருக்கோம் 10:30 இன்னொரு அரை மணி நேரம் டைம் இருக்கு அடி வாங்க இப்போ 10:30 டைம் இருக்கு அதுக்குள்ளே வந்து களியை எடுக்கணும் களியை வாங்க எடுப்போம் எப்படி பார்ப்போம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து களிமண்ணை பண்ணிட்டு சுற்றி வைச்சாச்சு பாருங்கதா இனி எத்தனை கிலோ இருக்கீங்க சார் வெயிலாம் சேர்த்து ஒரு 5-6 கிலோ இருக்கீங்க எப்படி கடியில சரி இப்போ வந்து களிமண்ணம் வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு இனி வந்து நெருப்பில் எப்படி வைக்கிறீங்களோ அதை கடை போகிறோம் பாருங்க வந்து இதுக்குள்ளே உள்ளுக்கு நேர் ஃபஸ்ட்டு நெருப்பு லேயரை போட்டு போட்டு அதுக்கு மேலே கோழி அந்த களியை வச்சு கோழி களியில் சுற்றின கோழியை உள்ளுக்கு வச்சு போட்டு திரும்ப அதுக்கு மேலே நெருப்பு போட்டு மூட்டை போகிறோம் நெருப்பை ஃபுல்லாக பற்ற வைக்க போகிறோம் அதில் வந்து காந்தி உள்ளுக்கு உபயோகிறதா இந்த கோழி மச்சிக்க பாத்தீங்கன்னா நாங்க ஒளிய வந்து மசாலா எல்லாம் போட்டு மெரினேட் பண்ணி மற்ற வாழையிலெல்லாம் சுற்றி ஃபாயில் பேப்பர் சுற்றி களிமண்ணில் சுற்றி நெருப்பில் போட்டுருக்கோம் ஒரு 1 hour பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாத இப்போ வந்து நாங்கள் அந்த நெருப்பில் டனலில் வந்து கோழியை வச்சு ஒரு 2 hours ஆகிட்டு 1 hour சரி 2 hours காத்துக்கிறோம் இப்போ நான் இப்போ சந்தேகம் தெரியும் நான் என் போய் இருக்கேன் கொடுங்க இவர் வந்து சரிங்க தீரமாக மறுபடியிருந்தாங்க இதான் அன்பாக்சிங் அன்பாக்சிங் பண்ணுறோம் மகிழ்விக்கப் போகிறார்
நல்லா மனகதி பிரிக்கிறதுக்கு முந்தி ஆனா பத்திரிக்கா நல்ல வேடிக்கிறேன் நல்லாயிருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் சிக்கன். ஆனா சுட்டமாய் வர ஏன் வர சுட்டமே வர இது வந்து அவன்ல வச்சு வேக வைக்கிற மாதிரி அவன் இல்ல இந்த எண்ணெயோட வேக வைக்கிற மாதிரி எப்படி வேக வைக்கிறாங்க டரா அப்படி காணாரு. இதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கல. நாங்க வந்து இஞ்சி வெள்ளை போடு தயிர் காஞ்ச வச்சிருக்கா நச்சி தரும் முக்கியமான வேலை எல்லாம் மட்டும் வெளியே போங்க. கொரோனால இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு போறதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டைங் லைக் பண்ணுங்க.